பழம்பெரும் நடிகர் பாலையாவின் மகனும் பிரபல நடிகருமான ஜூனியர் பாலையா திடீரென காலமாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ள நிலையில், அவரது இழப்பு தொடர்பாக ஜூனியர் பாலையாவின் சகோதரர் மனமுருகி பேசியுள்ளார். பழம்பெரும் நடிகர் பாலையாவின் மூன்றாவது மகன் ஜூனியர் பாலையா கடந்த 1975 வெளியான மேல்நாட்டு மருமகள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் தொடர்ந்து கரகாட்டக்காரன், கோபுர வாசலிலே, தனி ஒருவன், புலி, சுந்தரகாண்டம், சாட்டை உள்ளிட்ட 100+ படங்களில் நடித்திருக்கிறார். சென்னை வளசரவாக்கத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த ஜூனியர் பாலையா இன்று காலை திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 70. பாலையாவின் மறைவு அவரது குடும்பத்தினர் மற்றும் திரையுலகத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜூனியர் பாலையாவின் மறைவு குறித்து பேசிய அவரது கடைசி சகோதரர் எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் உயிர்ந்ததாக கலங்கியபடி தெரிவித்தார். மேலும் உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகத்தினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாலையாவின் உடல் நாளை மதியம் சென்னை ஆழ்வார் திருநகர் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெறும் என்று தெரிவித்தார். பழம்பெரும் நடிகர் பாலையாவின் மகன் நடிகர் ஜூனியர் பாலையாவின் இழப்பு அவரது குடும்பத்தினர் மட்டுமில்லாது ஒட்டுமொத்த திரைத்துறையினரையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.